கதிரை பிரசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம் இன்றைக்கி நம்ம வெளிப்படுத்துதல் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம் வெளிப்படுத்துதல் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம் ஜெபத்து செய்திக்குள்ளே கலந்து சொல்லுவோம் மகேமே நம்பிக்கையே மாறிடாத என் மயலோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி பெற்றேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் ஆத்து மாவே அழிவில்லா பெற்றகமே அத்து நாங்கோரமே அழிவில்லா பெற்றகமே நேற்றம் என்ற மாறிடாத நிம்மதியே கண்மலையே நேற்றம் என்ற மாறிடாத நிம்மதியே கண்மலையே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் அம்மை நான் பாடுவேன் பல்லத்தாக்கே நாடந்தால பயம் இல்லை பாது பிள்ளை பல்லத்தா கேள் நடந்தாலும் பயம் இல்லை பாது பிள்ளை ஓம்கோரலோ கே கோதையா எல்லாம் எல்லாம் அன்பால் துல்லோதையா ஓரலோ கே கோதையா எல்லாம் எல்லாம் அன்பால் துல்லோதையா துதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் அம்மை நான் பாடுவேன் நால்மை பரே நம்பிக்கையே நான மந்தன் ஆற்று குட்டி நால்மை பரே நம்பிக்கையே நான மந்தன்

இயேசு நாமத்தினாலே மத்தினாலே ஜபங்கல் பிதாவே ஆமீன் கத்திரிபுர சித்த நாமத்திற்கு சோத்ரம் தம்பி யபனேசர் பிரைசலார் ஜெயந்தி அக்கா சம்பந்தியமாக பிரைசலார் நம்ம இப்போ வெளிப்படுத்துவதில் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது ஆசனத்தில் பார்த்தோம் ஒன்பதாவது இருந்து நம்ம தியானிக்கிறோம் பத்தாவது ஆசனத்துக்குள்ளே வரப்போகிறோம் அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த பொழுது இப்போ நான்கு முத்திரையில் நம்ம தியானித்தோம் இது ஆரம்பித்தது வெள்ளை குதிரில் இருக்கிற அந்தி கிறிஸ்து இப்போ அந்தி கிறிஸ்துவ குறித்து நம்ம கொஞ்சம் ஆழமாக தியானித்தா தான் இது நமக்கு புரியும் இப்போ இது என்ன காலம்னா உபத்ரவ காலம் ஆரம்பித்திருச்சு உபத்ரவ காலம் ஆரம்பிச்சிருச்சு இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தியோ இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்பதாவோசன்தான் பார்ப்போம் இருபத்தி நாலு ஒன்பது எட்டில் பார்த்திங்கன்னா இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் ஸ்டார்டிங் தான் சொல்கிற அந்த யுத்தம் இந்த நான்கு குதிரைகளை குறித்து நம்ம பார்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வசனம் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்தனா ஆண்டோடைய சித்தத்தினால் இது நடக்கிறது இவங்க என்ன செய்யலை ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொள்ளலை இவங்கள் வருகையில் எடுக்கப்படலை கைவிடப்பட்ட கூட்டம் உங்களை கொலை செய்வார்கள் தெளிவாக இருபத்தி நாலு அதிகாரத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துவதில் ஆறாவது அதிகாரத்துக்கு பேரலாக வரும் இவங்க மறிக்கிறது எதற்காக மறிக்கிறாங்கன்னா உங்களை உபத்திரவ உங்களை உபத்துவத்துக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என் நாமம் இதே தான் எங்கள் பாப்போமா ஆறாவது அதிகாரம் ஒன்பதாசனம் அவர் ஐந்தாம் மூத்திரையை உடைத்த பொழுது வேத வாசனத்து நிமித்தமும் தங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டுள்ள ஆத்மா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்துதல் மர்சி எனக்கு சம்மந்தியமாக பிரைசலாரு என்ன நடக்க போகிறதுங்கிறத ஆண்டவராக வர தீர்க்க தர்சனமாக தெளிவாச்சுக்கிட்டார் திரும்ப அந்த வசனத்தை வாசிப்பா முதல்ல வெளிப்படுத்துதல் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவர் ஐந்தாம் முத்திரையை அடுத்த பொழுது வேத வசனத்து நிமித்தமும் நல்லா கேட்டுக்கோங்க இவங்க மறிக்கிறது பாவத்தினால் மறிக்கலை வேத வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டுள்ள ஆத்மாவை பலிபுரத்தில் கேட்கட்டேன் இதைத்தான் மத்தியும் இருபத்தி நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களை உபத்ருவத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் பகைக்கப்படுகிற ஒரு காலம் வரும் ஜபந்தியாமால் பைசலார் அப்போ நம்ம இருக்கிற இந்த காலம் என்னது என்னென்னா காலம் ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்னென்னா அந்திகிறிஸ்துடைய ஆட்சி ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்திகிறிஸ்துடைய காரம் ஆரம்பித்த உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மத்திய இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வருஷத்தில் தெளிவாக ஆண்டவராகி கிறிஸ்து இந்த சம்பவத்தை கரெக்டாக சொல்கிறார் பாருங்க பதினைந்தாவது வருஷம் மத்தியோ இருபத்தி நாலு பதினைந்து மேலும் பாலாக்குகிற அருவறுப்புகளை குறித்து தானியல் தீர்க்க தரிசி மூலமாக சொல்லியிருக்கிறானே தானியலில் அண்ட ரெஃபர் பண்ணுறார் வாசிக்கிறவன் சிந்திக்கிறவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது இந்த வசனத்தை தெளிவாக 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 மனதில் வைத்துக்கோங்களுங்க இங்கே என்ன நடக்குதுன்னா அதை அதை யார் அந்த நம்ம வெள்ளை குதிரையில் பார்க்குற அந்த கிறிஸ்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காண்கிறது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காண்கிறதுனா என்ன நம்ம பார்க்க போகிறோம் தானியலில் நம்ம தானியலுக்கு போகிறோம் முதல்ல தானியல் ஒன்பது இருபத்தி ஏழு தானியல் ஒன்பது இருபத்தி ஏழு இந்த ஒன்பது இருபத்தேழில் அவர் இங்கே மேசியாவை பார்க்குறோம் அது இருபத்தி ஆறாவது வாசம் இன்னும் நமக்கு நல்லா புரியும் அந்த அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் மேசியாரு ஆண்டவராகிய ஆனாலும் தமக்காக அல்ல நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுகள் ஜனத்தையும் அழித்து போடுவார்கள் மீசியாக சங்கரிக்கப்படுவார் ஆனாலும் தமக்காக அல்ல தமக்காக அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் இன்றைக்கி எத்தனையோ கொடுங்கோல் ஆட்சியார்கள் அல்லது நல்ல ராஜாக்கள் யாருனாலும் அவங்க தன்னுடைய ஒரு வாழ்க்கையை தனக்காக வாழ்ந்துக்கிட்டுருப்பாங்க புரியுதாங்க அப்போ அவங்கள வந்து என்ன செய்வாங்க ஜனங்கள் கொண்டு விடுவாங்க ஆனால் இங்கே தனக்காக அல்ல யாருக்காக நமக்காக அவர் மறிக்கிறார் அடுத்து பாருங்கள் இருபத்தி ஏழாவசனம் அவர் ஒரு வாரம் மலவும் அந்த ஒரு வாரங்கிறத நீங்கள் பைபிளில் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏழு வருஷங்கள் ஏழு நாட்கள் கிடையாது ஒரு வாரங்கிறது ஏழு நாட்கள் கிடையாது ஏழு வருஷங்கள் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அநேகர் நம்ம உடன்படிக்கை ரத்தத்தினால் வருகிற உடன்படிக்கை உடன்படிக்கையினால் நம்மளோட நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறாரு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது நம்ம பரலவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் அந்த வாரம் பாதி சென்ற போது அந்த வாரங்கிறது ராஜேஷ் தானியல் எங்கள் ஊழியத்தில் இருக்கிற தம்பி மரியால் மரியால் இன்னைக்கு ஊழியத்தில் ஒரு பெரிய பில்லாராக இருக்கிறார் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் சரியா அந்த வாரம் வாரங்கிறது ஏழு இல்லை மூன்றரை மூன்றரை நல்லா கேட்டிருக்கோங்க மூணரைங்கிறது முதல் வருகிற உபத்திரவ காலம் அடுத்த மூன்றரை மகா உபத்திரவ காலம் தான் அந்த வாரம் பாதி பொழுது மூன்று வருஷம் முடியும்போது என்ன நடக்கும் முதல் மூன்று வருஷம் அந்த கிறிஸ்தவ் தன்னை எப்படி காட்டிக் கொள்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப நல்லவன் நான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்களை ஏமாற்றி ஏமாற்றி ஏமாற்றிட்டே இருப்பான் ஆனால் அவனுடைய உண்மையான ரூபம் மூன்று வருஷம் முடிஞ்சோன்னே வந்துடுது அதனால தான் பாருங்கள் அந்த வார அந்த வாரம் பாதி சென்ற பொழுது மூன்றரை வருஷம் சென்ற பொழுது வலியையும் காணிக்கையும் ஒளியை பண்ணுவான் வலி காணிக்கை தேவாலயத்தில் பனி செலுத்தக்கூடாது ஏன்னால் நான் தான் கடவுள் ஒளியை பண்ணுவான் ஒன் பண்ணுவார் போட்டிருக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் பண்ணுவான் அதை கரெக்ட் பண்ணணும் நீங்கள் பண்ணுவான் சரியா அருவறுப்பான செட்டைகளோடு பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான் இதைத்தான் அண்டோரா இயேசு கிறிஸ்து ரெஃபர் பண்ணுறாரு இதை நீங்கள் வாசிங்கிறார் தானியில் இருக்குதுன்னு நான் சொல்கிறாரு நிர் நிர்ணயிக்கப்பட்டபடி நிர்மலம் பாலாக்குகிறவர்கள் மேல் தீர்வு மட்டும் சரியும் அப்போ இங்கே நிர்ணய நிர்ணயப்பட்டவர்கள் மேலுங்கிறான் யார் யாரெல்லாம் ஆண்டவராகி ஏசிக்கிற சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க மேலே அந்த பாடுகள் வரும் சரி தானியல் பதினொன்று முப்பத்தி ஒன்று தானியல் பதினொன்று முப்பத்தி ஒன்று ஆனாலும் அவனிடத்திலே புறப்பட்டு ஆ பாருங்கள் பரிசுத்த பரிசுத்தலத்தை பரிசுத்த குளச்சல் ஆக்கி ஆந்தியோக்கஸ் எபிஃபைசிஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவன் தான் இது நான் இப்போ சொல்கிற சரித்திரம் இந்த இருண்ட காலம் அதாவது மல்கியாவும் தானியலுக்கும் சாரி மல்கியாவுக்கும் மத்தியா மத் மத்தியுக்கும் ஊடாக உள்ள காலத்தை இருண்ட காலம்னு சொல்லுவாங்க அதில் என்ன நடந்ததுன்னு தெரியாது ஆனால் கத்தோலிக்க வேதாத்தில் ஒன்று மக்காபயர் ரெண்டு மக்காபையர் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் நான் சொல்கிற சம்பவங்கள் இருக்கும் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா

இவன் கீ ரெண்டாவது வருஷம் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ரெண்டாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன செய்தான்னா இந்த எருசலேம் தேசத்தை எருசலேம் நகரத்தை பிடிச்சிட்டான் பிடிச்சி அவன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பன்னிங்கிறது அறுவறுப்பானது நல்லா கேட்டுக்காங்க இஸ்ரேல் மக்கள் பன்னியை வந்து தொடக்கூட மாட்டாங்க அந்த கெட்டகுமாரனில் அவன் எவ்வளோ மோசமாக போனான்னா அவர் யூதனாக இருந்து பண்ணி திங்கிற சாப்பாடை திங்க பண்ணான்னு சொல்லி அவனுடைய அதாவது அவங்களுடைய லோயஸ்ட் லெவலில் காட்டுறது பன்றி ஆனால் இவன் என்ன செஞ்சான் எங்கே தேவனுக்கு பழி செலுத்துகிறாங்களோ அந்த இடத்துல என்ன செய்கிறான் ஒரு பன்னியை பழியிட்டு அவங்கள வேதனைப்படுத்தினான் அதனால தான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா அருணான பரிசுத்தலத்துல பரிசுத்த குளச்சல் ஆக்கி பரிசுத்த குளச்சல்னா அவன் பண்ணியை பன்னியை பலி செலுத்திட்டான் அன்றாட பலியை நீக்கி பாலாக்கும் அருவறுப்பை அவ வாய்ப்பார்கள் இப்போ ஆளாக்குற அவன் வந்து என்ன சான் அங்கே போய் உட்காந்துக்கிறான் யார் ஆந்தி கிறிஸ்து சரி இன்னொரு வசனத்தை நம்ம சேர்த்து வாசிப்போம் பன்னிரெண்டாவது தானியல் பனிரெண்டு பதினொன்று தானியல் பனிரெண்டு பதினொன்று அன்றாடம் பலி நீக்கப்பட்டான் அன்றாடம் பலின்னா அவங்களுக்கு தெரியும் தேவாலயத்தில் எப்படி வலி செலுத்தப்படணும் எங்கே நிற்கணும் யார் அந்த பலியை கொண்டு வரணும் பிரதான ஆசிரியன் இதுவரை வரலாம் மகா பிரதானாசனம் எதுவரை போகலாம் மற்ற ரெகுலர் ஆசாரிகள் என்ன பலி செலுத்தணும் அங்கே ஒரு பக்கம் தீபம் எழுதிக்கணும் இதெல்லாம் ரொட்டீனாக நடந்துக்கிட்டு இருக்கிற காரியம் அது முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருக்கணும் ஆனால் அன்றாட பலி நீக்கப்பட்டோம் அதெல்லாம் நீக்கப்பட்டது பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் பாலாக்கும் அருவருப்பு இது கிறிஸ்து அவன் சிங்காசனத்தில் உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு நீங்கள் என்னையை வணங்கணும் நான் தான் உங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லிடுறோம் இன்னொரு வசனத்தை வாசிப்பவன் ரெண்டு தசுலிக்கியர் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டு தசரைணிக்கேர் ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் அவன் அவன்கிறது ஆந்தி கிறிஸ்து அவன் எதிர்த்து நிற்கிறவனாகும் எதிர்த்துங்கிற ஆண்டவருக்கு எதிர்த்து நின்று நான் தான் கடவுள்னு சொல்லுவான் சொல்லுவோம் தேவன் எனப்படுகிறது எதுவோ ஆராதிக்கப்படுகிறது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறனாகவும் பைபிளில் எவ்வளோ அழகாக அதுங்க நம்ம தேடி வாசிக்கணுங்க எப்படி வாசிக்கணும் தேடி வாசிக்கணும் ஏன்னா ஆவியானவர் எல்லாத்தையும் அங்கங்கே அங்கங்கே வச்சிருப்பாரு உங்களுக்கு நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சா அவன் யார் ஆந்தி கிறிஸ்து எதிர்த்து நிற்கிறவன் யாருக்கு எதிர்த்துக்கிறான் தேவனுக்கு தேவன் எனப்படுகிறது எதுவோ ஆராதிக்கப்படுகிறது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறனாகவும் தேவருடைய ஆலயத்தில் தேவனை போல் உட்கார்ந்து வார்த்தைகள் எல்லாம் பைபிளில் தான் சொல்கிறேன் அதுவும் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுவேன் அப்புறம் வசனத்தில் கேட்டு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நான் எப்போவுமே எங்கே பாருங்கள் நான் சொல்கிறது வசனத்துக்கு ஒத்து போகிற காரியத்தை தான் நான் போதிக்கணும்னு நான் விரும்புவேன் சரி தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல் உட்கார்ந்து தன்னை தானே என்று காண்பிகரனாகும் இருப்பான் அதான் நடக்குது இப்போ எப்போ உபத்ரவ கால ஆரம்பிக்குதோ இந்த மூன்று வருஷம் முடிகிறதுக்குள்ளே முடிந்த உடனே இந்த வேலை நடக்கும் அடுத்து பாருங்கள் ஆறாவசனா வசனம் அவன் தன் காலத்திலே வெளிப்படும் படிக்கு தன் காலம் ஆண்டவர் எல்லாத்தையும் காலத்தை பிரித்து வைத்திருக்கிறார் இதை பொறுத்து நான் எப்பவுமே பல முறை சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் ஆதியாகமம் முதல் ரெண்டு வசனம் வர பாவம் இல்லாத காலம் மூணாவது வசனத்தில் பாவம் பிரவேசித்த காலம் அந்த காலம் எது வர போகுதுனா ஆப்ரஹாம் வாழ்ந்த காலத்தில் உள்ள காலத்துக்கு பிறகு மனசு ஆட்சியின் காலம் அன்றைக்கி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலை அவங்க படி தான் அவங்க வாழ்ந்தாங்க ஒரு உதாரணம் நான் சொல்லிடுறேன் ஆபிரகம் மனைவியை ஒரு ராஜா தூக்கிட்டு போய்டார் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லி பிறகு ஆண்டவர் சொப்பனத்தில் அவள் அந்த ராஜாவை எச்சரிக்கிறார் வந்து சண்டைக்கு வர்றான் சொல்கிறான் சொல்லிருக்கூடாத ஐயா நான் பாவம் செய்ய பார்த்தேனே ஐயா உன் மனைவி நான் தொட்டனால உன் சகோதரி நான் ஏன்ட்ட சொன்னேன் அப்படின்னு அவர் மளுப்புறாரு ஒருவேளை சகோதரி தான்கிட்ட இதெல்லாம் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற விஷயங்கள் ஆனால் அந்த காலத்துக்கு ஒரு மனசாட்சியின் காலம் அப்புறம் மோசையின் மூலமாக வந்தது நியாயப்பிரமாணத்தின் காலம் ஏன் ஆண்டோர் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தாருங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா அது ஒரு ஸ்டேஜில் அதை எடுத்துடுறாரு நியாயப்பிரமாணங்கிறது என்ன அப்படின்னா காட்ஸ் ஸ்டாண்டர்ட் இப்படியெல்லாம் இப்படி தான் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் மோசை மூலமாக கொடுத்தார் இஸ்ரேல் மக்கள் சொன்னாங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிடுவோம் பிரச்சனை இல்லைன்ட்டு அவங்களால அதை ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா அது பேர் காட்ஸ் ஸ்டாண்டர்ட் அதை எதுக்காக கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இஸ்ரேல் மக்கள் நானூறு வருஷமாக அல்லது நானூற்றி முப்பது வருஷமாக அதில் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் நான் சொல்லுவேன் ஏன் நானூறு நானூற்றி முப்பதுங்கிறத நம்ம பின்னணி பார்ப்போம் அந்த நானூறு வருஷமாக அல்லது நானூற்றி முப்பது வருஷமாக அடிமைத்தனத்தில் இருக்காங்க அவங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஒரே ஒரு வேலை தான் செங்கலை வெட்டணும் சுடனும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு போய் கொடுக்கணும் அவங்க கட்டலாம் முடியாது இந்த வேலையே செஞ்சிகிட்டே இருக்கிறாங்க செஞ்சிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஓய்வே கிடையாது அதனால் அவங்க கடவுளாக மறந்துட்டாங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு நாளை எனக்கு கொடுத்துரு அதனால் எந்த வேலையும் செய்யாது அன்றைக்கி என்னையை மாத்திரை நினச்சிக்கிட்டுரு என்னை ஆராதித்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நியாயப்பிரமாணத்தில் ஒரு ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னார் ஜெனிசிஸ் மூணாவது அதிகாரம் கரெக்ட் மூணாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் வர பாவம் இல்லாத காலம் மூணாவது அதிகாரத்துக்குள்ளே பாவம் பிரவேசிக்குது ஏன் இந்த மூணாவது அதிகாரம் மட்டும் இந்த பைபிளில் இல்லைன்னா நமக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது அந்த மூணாவது அதிகாரத்தில் எவ்வளோ அருமையாக ஆண்டவர் கொடுத்த கிருபையை ஆதாம் சாத்தானு கொடுத்துட்டான் நமக்கு தெரியும் நம்ம அங்கே போவேண்டாம் இப்போ காலங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் மனசாட்சியின் காலம் உங்களுக்கு நான் முடிச்சுட்டேன் நியாயபரமான காலத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நியாயபரமான இதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனிதர்கள் ஆண்டவரை அறி ஆண்டவரை விட்டுட்டு அல்லது ஆண்டவருக்குள்ள கனெக்ஷன் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டுருக்காங்க அப்போ ஒரு நாள் எனக்கு கொடுங்கிறார் அது ஓய்வு நாள் அந்த ஓய்வு நாளில் என்னை ஆராதித்து கொண்டிரு அப்படின்னு சொல்கிறார் இது எதுவரை போய்கிட்டே இருக்குன்னா கிருபையின் காலம் கிருபையின் காலம் ஆண்டவராட்சி இயேசு கிறிஸ்தன் மூலமாக வந்தது அவர் நியாயப்பிரமாணத்திற்கு இருக்கிறார் ஏண்டு எப்படி முடிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பிறந்த உடனே படி ஒரு கலந்த பிறந்த உடனே ஏழாம் நாள் விருத்த சேதனை பண்றதுக்கு கொண்டு வரணும் அவர் அதற்கு கேள்விப்படைந்தார் அங்கே அவர் முதல் இரத்தத்தை சிந்துகிறார் புரியுதுங்க அங்கே தான் முதல் இரத்தம் சிந்தப்படுகிறது சிலுவையில் கிடையாது கெச்சவன தோட்டத்தில் கிடையாது ஏன்னா அவர் ஒரு யூத ஆண் குழந்தைய விருத்த சேதனம் பண்ணும்போது ரத்தம் சிந்தப்படுது அந்த பரிசுத்தமான ரத்தம் எதை முடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயப்பிரமாணத்தை முடிச்சிருச்சு ஆனால் எதை ஆரம்பிக்கிறார் கிருபையின் காலம் ஆப்பாங்க அதை ஒரு அழகான ஒரு ஓவியத்தின் மூலமாக அவர் செய்து காட்டினார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்ரீயை கொண்டு வராங்க அவங்க சொல்கிறாங்க மோசையின்றிய நியாயத்தின்படி இந்த பெண்ணை நாங்கள் கல்லறிந்து கொல்லணும் அப்பாண்டவர் என்ன செய்ய அந்த கிருபையின் காலத்தை ஆரம்பிக்கிறார் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களிலே யார் வருவன்ட்ட பாவமே இல்லையோ அவன் மொத்த கல்லை போடட்டும் ரெண்டாவது கல்லை எவனாலும் போடலாம் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லி கீழே எழுதிட்டே இருக்கிறாரு அப்போ ஒருத்தனாக வர்றான் நம்ம கல்லை போடலான்னு நினைக்கிறாங்க உத்து பார்த்தானா அவன் செய்கிற பாவத்தை எங்கள் உட்காந்து எழுதிட்டு இருக்கா அப்படி என்னுடைய அசம்ஷன் அது பார்த்தா சிறியவர் முதல் பெரியவர் எல்லாரும் கள்ளத்துக்கு போட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க அவர் கேட்குறாரு ஒருத்தர் கூட அவனை என் இருக்கலையான்ட்டு அப்போ சொல்கிறாரு இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அப்போ என்ன செய்கிறாரு மன்னிக்கிறார் மன்னிப்புங்கிறது எங்கே ஆரம்பிக்குது கிருவேன் காலத்தில் இப்போ எந்த காலத்தை முடிக்கிறாரு நியாயப்பிரமாணத்தின் காலத்தை முடிக்கிறாரு கிருமையின் காலத்தை ஆரம்பிச்சிட்டார் இப்போ இந்த இப்போ நம்ம இருக்கிறது கிருமையின் காலத்தில் இருக்கிறோம் சரியாங்க இந்த கிருமியின் காலத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் ஒரு நாள் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் ரகசிய வருகையில் அதனால தான் நம்ம மத்திய பார்க்குறோம் ரெண்டு ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பாங்க ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவார் ஒருத்தி விட்டுருவார் ரெண்டு பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க ஒரு இடத்துக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தாங்க எல்லோரும் போக முடியாது பரவத்துக்கு அப்போ விடப்பட்டவர்கள் நிலைமை தான் நம்ம பார்க்குறோம் இந்த விடப்பட்டவர்களுடைய நிலைமையில் எது ஆரம்பிக்குதுன்னா உபத்திரவ காலம் ஆரம்பிக்குது உபத்திரவ காலம் திரும்ப சொல்கிறேன் ஏழு வருஷம் சரி இப்போ இந்த காலத்தில் தான் இந்த இந்த வசனத்தில் தான் நான் காலத்துக்கு நான் போயிட்டேன் ரெண்டு திசை நிக்கியர் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு தன் காலங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே தடை செய்கிற வர்றங்க அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரி செய்கிறது ஆனாலும் தடை செய்கிற வன் போட்டிருக்கு தடை செய்கிற வர் எனப்பற சுத்த ஆவியானவர் எப்பவுமே அந்த 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 பைபிளில் சில மிஸ்டேக்ஸ் இருக்கும் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம் தடை செய்கிறவர் வர் நடுவிலிருந்து நீக்கப்படும் ஒன்றே அது அது என்னதுங்க அந்த கிறிஸ்து வெளிப்படாது நீக்கப்படும் பொழுது நீக்கப்படும்னான்னா ஒரு ஆவியானார் மேலே போயிடுவார் சபை மேலே போயிடும் இங்கேயும் அப்பயும் சபைகள் இருக்கும் ஆனால் ஆவியான இல்லாத சபை செத்த சபையாக இருக்கும் இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறையா சபை செத்த சபையாக இருக்குது இங்கே ஆவியானோட வழிநடத்தல இருக்காது ஒன்றும் இருக்காது அவங்க ருட்டீனாக சடங்காச்சடம் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க சரி அது நமக்கு தேவையில்லை ஆனாலும் தடை செய்கிறவர் வர் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது நீக்கப்படும் பொழுது எட்டாவது வசனம் அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அக்கரமகன் யாருங்க கிறிஸ்து அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும் இதெல்லாம் நடக்கப் போகிற காரியங்கள் சரி இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டை நான் காமிச்சிட்டேன் மத்தியு இருபத்தி நான்கு ஒன்பது மத்திய இருபத்தி நான்கு ஒன்பது இவைகள் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பார்க்க இந்த கொலை செய்கிற தான் நீங்கள் பார்க்குறோம் அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்துதல் பதினேழாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசம் வெளிப்படுத்துதல் பதினேழு தப்பி கரெக்டாக பட்டுக்க பதினேழு ஒன்று ஆராதந்த பார்ப்போம் வெளிப்படுத்த பதினேழாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குற ஒரு அந்திக்ரிசை நம்ம பார்க்குறோம் ரைட் அது எப்படி பார்க்குறோம்னா ஆறாவது வசந்த பார்ப்போம் வெளிப்படுத்துதல் பதினேழு ஆறு அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தினாலும் யாருங்க பரிசுத்தவான்கள் இவங்க ஆண்டோருக்காக வைராக்கியம் மணிக்கிறாங்க ஆனால் இந்த அந்திகிரிசு என்ன செய்கிறான்னா இயேசு சாட் இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன் பார்த்திங்களா இந்த கொலை செய்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுடைய சாட்சிகளுடைய ஆத்மா தான் பழிபடுத்துக்கெல்லாம் போயிருது புரிஞ்சுக்கிச்சாங்க ரைட் அடுத்து பாருங்கள் ஏழாவது வசந்தம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி ஏன் ஆச்சரியப்படுகிறாய் அந்த ஸ்திரீவனுடைய ரகசியத்தையும் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் இவளை சுமக்குகிற மிருகத்தினுடைய ரகசியத்தை உனக்கு சொல்லிடுங்களா ஒருத்தர் ஒருத்தரை தாங்குறாங்க அந்தி கிறிஸ்துவ யார் தாங்குறா மிருகம் தாங்கிட்டு இருக்குது உங்களுக்குள்ளே ஒரு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது அதில் நம்ம போகப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக தியானிக்க போயிடும் அண்டிகிறிஸ்தவ் இஸ் கிரேட்டர் தென் சட்டன் ஆர் ஈக்குவல் தம்பி இவங்க மூணு பேருக்கும் யா பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கியா எப்படி பிதா குமாரின் வருத்த சாகினருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அதுபோல் உனக்கு நான் காட்டுறேன் பாரு நீங்கள் தம்பி அழகாக கேட்டிருக்கேன் நான் உனக்கு பதில் சொல்கிறேன் இங்கே பாரியா வெளிப்படுத்தல் பதிமூணாவது அதிகாரத்தை உனக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் சரியா இப்போ மூன்று காரியங்கள் மிருகம் கள்ள கல்லதீர்கிறிஸ்து மூன்று தான் திருத்துவம் பதி பதிமூணாவது ஆசனத்தில் பதிமூணாவது எடுத்துக்கோ தமிழ் உனக்கு பதில் தான் சொல்கிறேன் பதிமூணாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பாரியா ஒரு மிருகம் எலும்பு ரக்கன்று இருக்கா மிருகத்தை பக்கமாக அது எங்கேருந்து வருதுன்னா கடற்கரை மணலில் நின்றது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் அதெல்லாமே நம்ம பிறகு பார்க்க போகிறோம் டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம் சரியா அடுத்து பாருங்கள் நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல இருந்தது இல்லா இருந்தது தன் பலத்தை தன் சிங்காசனத்தையும் மிக அந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது ஒருத்தர் என்ன செய்த்தருக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க அதை நீ வச்சு நீ இன்னும் நிறைய இருக்கு மூணு அவசரம் பாருங்க அதன் தலைகளே சாவுக்கு எதுவான காயங்களை கண்டேன் ஆனாலும் சாவுக்கு எதுவான அந்த காயம் சுஸ்தமாகப்பட்டது பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியப்பட்ட அந்த மிருகத்தை பின்பற்றி மிருகத்தை மிருகங்கிற ஒரு இருக்கா அடுத்து பா பனிரெண்டாவசனம் பாருங்க பதினோரா அவசரம் பாரு பின்பு வேறு ஒரு மிருகம் பூமியிலேருந்து எழுப்பி வைக்கட்டும் ஒன்று சமுத்திரத்துலேருந்து வருது இன்னொன்று பூமியிலேருந்து வருது அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகள் வருது டூப்ளிகேட் அதான் அந்த கிறிஸ்தவ புரியுதா எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி குட்டியுமால இருப்பாரோ இங்கேயும் அதே மாதிரி மிமிக் பண்ணுற மாதிரி ஆனால் ரெண்டு கொம்பு டபுள் சரி அந்த முந்தின மிருகத்தினுடைய அதிகாரம் முழுவதையும் அதற்கு முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவாக வணங்கும்படி செய்தது இது அடுத்து பாதினாலாவது வருஷத்தை நான் வாசிக்கிறேன் மிருகத்துக்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படிக்கு தமக்கு கொடுத்த சத்துவத்தினாலே பூமியின் குடிகள் மேல் மோசம் போர்க்கும்படி பட்டயத்தினாலே காயப்பட்ட மிருகத்தினே வணங்க பார்த்தீங்களா இது அதை வணங்க சொல்லுது அவங்களுக்குள்ள எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பார்த்தியா நம்ம மக்கள்லாம் சண்டை விடுவாங்க நான் தான் ஏன் பெரிய ஆள் ஏன் சபை தான் பெருசுன்னு சொல்லி ஆனால் இவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓட்டு தான் போகிறாங்க தமிழ் கேட்டால யார் ஈக் பெருசாக ஈக்குவலானா அப்படி கிடையாது ஒரு ஆள் என்ன செய்ய பவர் பவரை கொடுக்குறாங்க புரியுதா இப்போ நம்ம இதில் ரெண்டு பேர் ஆளுங்க செய்கிறாங்க உனக்கு தெரியும் எல்லாருக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க இப்போ ரெண்டு சீஃப் மினிஸ்டர் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறாங்க அவங்க ஒரே அன்பாக இருப்பாங்க ரெண்டு சண்டைப்படாதுங்க ஏன்னா ரெண்டுக்குமே தெரியும் எனக்கு இங்கே வர்றதுக்கு தகுதி கிடையாதுன்ட்டு அவங்க என்ன செய்கிறாங்க பேரலாக போய்ட்டு இருக்கிறாங்க அதாங்க பாஞ்சாவது சந்திரன்னு வாசிச்சுட்டேன் மேலும் அந்த மிருகத்தின் சொரூபத்தை பேசத்தக்கதாகவும் இந்த காலத்தில் மிருகம் அந்த அந்த விக்கிரகங்கள்லாம் பேசுங்க மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் மிருகத்துக்கு சொரூபம் அந்த வனங்களைனா கொலை செய்யப்படுவாங்க இந்த கொலை செய்யப்படுற மக்களைத்தான் யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக மிருகத்தின் ஒரு ஆவியை கொடுக்கும் சத்துவத்தும் கொடுக்கப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அல்டிமேட்லி என்னென்னா உலக மக்களை ஏமாற்றணும் சரி தம்பி நல்லா அழகாக கேள்வி கேட்டால் அவனை பதில் சொல்லிட்டேன் புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் ரைட் அந்த நேரத்தில் மக்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா பதினேழாவது அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் துய்ந்து கொஞ்சம் பார்ப்போம் பதினேழாவது அதிகாரத்தை பார்க்க போகிறோம் சாரி பதினாறு ஒன்பது வாசிப்போம் வெளிப்படுத்துதல் பதினாறு ஒன்பது அந்த நேரத்தில் இவ்வளோ பாடுகள் வரும்போது மக்கள் மனம் திரும்புகிறாங்களா திரும்ப மாட்டேங்கிறாங்க அதுதான் பார்க்காட்டு உனக்கு ஏன்னா ஒரு குட்டத்தார் அண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க வசனத்திற்கு கீழ்படுகிறாங்க கொலை செய்தாலும் ரைட் நாங்கள் கேட்க போகிறதுக்கு பழிப்படத்தில் கீழே போகிறதுக்கு எங்களுக்கு ரெடின்றாங்க ஆனால் இன்னொரு கூட்டம் எப்படி இருக்காட்டு பாருங்கள் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உபத்திரவத்தினால் இனியெல்லாம் நம்ம பார்க்குற மகா உபத்திரத்திலாம் எல்லாம் வரும் து தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை அன்னைக்கு வாழ்ந்த நாட்களையும் மக்களுக்கு மனம் திரும்புறதுக்கெல்லாம் வாஞ்சிருக்காது ஆண்டோரை தூஷிக்கிறாங்க இதெல்லாம் அவர் தான் செய்கிறாருன்னு தெரியும் ஆனாலும் அவங்க யாரைத்தான் வணங்குவாங்கன்னா அந்த சுத்தம் வாங்குவாங்க காரணம் அந்த சுருமம் பேசுது பேசும்போது பயந்துடுறாங்க அவங்க சரி பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஓராவசம் பதினாறு இருபத்தி ஒன்று காலந்து நிறைய பெரிய கல் மலை வானத்திலிருந்து மனுஷன் மேல் விழுந்தது அதற்கு ரியாக்ஷன் பாருங்கள் அதான் முக்கியம் அந்த கல் மலையினாலும் உண்டான வாதையை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள் அந்த வாதை மிக கொடியதாக இருந்தது அவங்க குடிதான வாதையாக இருக்குதே நம்ம மனம் ஒரு ஐடியாவே அவங்களுக்கு கிடையாது சரி இப்போ அடுத்த செக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப ஆறாவது அதிகாரம் பத்தாவது வாசம் பார்க்கணும் அவர்கள் அவர்கள் யாரும் வழிபடுத்து கிடைக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பாடுகள் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு வாழ்க்கைங்க பாடுகள் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை மத்திய பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ நான் இதுக்காக இதெல்லாம் திரும்ப திரும்ப போகிறேன் அப்படின்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்பவுமே ஸ்மூத்தாக லைஃப் போகாது வாசிப்பாமா பத்தாவது அதிகாரம் பதினேழு பத்து பதினேழு ஆண்டவராக கிறிஸ்து எவ்வளோ தெளிவாக சொல்கிறாருனா மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கத்திற்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜப ஆலயத்தில் உங்களை வாரினாலே அடிப்பார்கள் அடுத்து பாருங்கள் அவர்களுக்கும் புரஜாதர்களுக்கும் சாட்சியாக என்னிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாக ராஜாக்கள்மோ கொண்டு போகப்படுவீர்கள் அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன பேசுன்னு நான் நல்லா கேட்டுக்கோங்க இதெல்லாம் ஆண்டவர் தெளிவாக தெளிவாக சொல்லிட்டாரு பாடுகள் உண்டு ஸ்மூத் லைஃப்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லவே இல்லை மத்தையோ இருபத்தி நாலு பத்து மத்தையோ இருபத்தி நான்கு பத்து அப்பொழுது அநேகர் தான் பாருங்க இந்த அநேகர் இடறி வாழ்றவங்க மக்கள் தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவர் தூசிக்கிறாங்க எப்போ உபத்ரவ காலத்திலையும் அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை காட்டி கொடுத்து ஒரு ஒரு பகைப்படுவார்கள் அநேக கள்ளத்தீக்கத்தை எழும்பி அநேகரை வஞ்சிக்கிறார்கள் இதெல்லாம் நடக்கும் ஆண்டோராக்கிய தெளிவாக சொல்லிட்டார் யோவான் பதினாறு இருபது யோவான் பதினாறு இருபதில் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ன அழகாக சொல்கிறேன் இந்த வருகையில் நம்மளை எடுத்துக்கொள்வார் ஆனால் இங்கே இருக்கிறவரை வரை உண்டு துக்கம் உண்டு வேதனை உண்டு நீங்கள் துக்கப்படுவீர்கள் எங்கே எங்கே இருக்கும் பொழுது ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆனால் அன்னைக்கு இருபது முப்பத்தி மூணாவது வருஷத்தை வாசிக்கிறேன் என்னிடத்துலேயே உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவளை உங்களுக்கு சொல்லிடுறேன் சமாதானம் உண்டாகும் பொருட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு எந்த உலகத்தில் எந்த உலகத்தில் ஆனால் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் மத்திய ஆகாயத்தில் ஆண்டவராக கிறிஸ்துவோட நம்ம இணைந்து கொள்வோம் ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் எப்படி உலகத்தை ஜெயித்தார் நம்முடைய பாவத்தை தன் ஏற்று அவர் ஜெயித்தார் ஆனால் நம்ம அவரை சந்திக்க அப்போ சிலர் பதினாலு இருபத்தி ரெண்டு அப்போ சிலர் பதினான்கு இருபத்தி ரெண்டு ஷீஸ்வருடைய மனதை திறப்படுத்தி அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் அநேக உபத்திரவங்கள் இந்த கூட்டத்தாருக்கும் அதே தாங்க இவங்க ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய நாமத்துக்காகவும் வசனத்துக்காகவும் சாட்சியாக நின்னாங்க மறித்தாங்க இப்போ அவங்க எங்கே போகிறாங்க ஆயிரம் வேட அரசாட்சிக்குள்ளே போக போகிறாங்க இவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே தான் ஆனால் பாடு உண்டு அதை மட்டும் நம்ம மாற்றவே முடியாது இதுக்கு ஒரு நபர் நம்ம பார்ப்போம் அப்போ சிலர் ஏழு ஐம்பத்தி ஐந்து ஏழு ஐம்பத்தி ஐந்து ஸ்தேவான் பரிசுத்தாவனிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது வருஷத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டு நீங்க வேதத்துல எல்லா இடத்துலையும் வாசி பார்த்தாலும் இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்பார் ஏன்னா பிரிதானுடைய வலது வரிசையில் அமர்ந்து இருப்பார் எதுக்காக நிற்கிறார்னா முதல் இரத்த சாட்சியை வரவேற்கிறதுக்காக எழுந்து நிற்கிறார் பாடு வழியாகத்தான் எங்கே போக வேண்டியிருக்கு சிங்காசனத்துக்கு போக வேண்டியிருக்குது வெளிப்படுத்துதல் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வருசனத்தில் பாடு வழியாக போன பெரிய கூட்டத்தை அவங்களை காட்டுறேன் ஏழாவது அதிகாரம் ஒன்பது இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரத்தாலும் ஜனங்களிலும் பாஷக்காரிலும் வந்ததும் வரும் வரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கே தரித்து இந்த வெள்ளை அங்கியை தரித்துனான்னா ஆறாவது அதிகாரம் பாருங்க ஆறாவது அதிகாரம் பதினோரு வசனம் பாருங்கள் வெளிப்படுத்துறதில் ஆறு பதினொன்று அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை எங்கி கொடுக்கப்பட்டது அந்த வெள்ளை எங்கியோடு தான் என்ன செய்யிறாங்க தேவைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள் அவங்க எப்படி அங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாவது அதிகாரம் வெளிப்படுத்துவதில் ஏழாவது அதிகாரம் பதினாலாம் அவசனம் அதற்கு நான் ஆண்டவரே அது உமக்கு தெரியும் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தார்கள் மிகுந்த உபத்திரவத்தினால அவங்க கொலை செய்யப்படுறாங்க அவங்க ஆத்மா பழிபடுத்துக்கு கீழே போயிடுது இவர்கள் தங்களுடைய அங்கியை ஆட்டுக்குட்டினியோடைய ரத்தத்திலே தேய்த்து வெளுத்தவர்கள் சரி இவங்க தான் எங்கே வர்றாங்க அந்த பளிப்படுத்த்கு கீழே போய் அவங்க இருக்கிறாங்க ரைட் வெளிப்படுத்துதல் பதிமூணாவது அதிகாரம் மூணாவது வெளிப்படுத்துதல் பதிமூன்று மூன்று தம்பி உனக்கு நான் கேட்டதை காமிச்சிட்டு நான் அதில் அடுத்த வசந்தமாக அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை அந்த வலு சிற்பத்தை வணங்கினார்கள் பார்த்தீங்களா மிருகம் என்ன செய் வலு சிற்பத்திற்கு அதிகாரத்தை கொடுக்குது அதனால் எதை வணங்குறாங்க ஆனால் யாரை வணங்க மாட்டேங்கிறாங்க வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணி தேவனை செய்கிறாங்க தூசிக்கிறாங்க காரணம் என்ன பாடு குடிக்கிட்டே போகும் ஆனாலும் கூட்டத்தாருக்கு மன திரும்புறதுக்கு மனதில்லை இந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தியும் இருபத்தி நாலு பதினாறு மத்தியு இருபத்தி நாலு பதினாறு இந்த ஆண்டவர் கரெக்டாக எதோடு ஆரம்பிக்கிறான்னு அவங்களுக்கு அதை ரொம்ப முக்கியமானது மேலும் பாலாக்குகிற அறிவுறுப்பை குறித்து தானிய இதை நம்ம வாசிச்சிட்டோம் இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு திரும்ப வாசிக்கிறேன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது உங்களுக்கு நிற்கிறத காமிச்சில்ல காணும் பொழுது யுவதேகாவால் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போக கடவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களால் ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியுங்கிறாரு அவனை எதிர்த்து நிற்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது ஓடி போயிடலாம் ஓடி லேசாக கஷ்டமாக அதான் சொல்ல ஓடி போயிடலாங்கிறாரு ஆனால் இந்த ஓடி போகும்போது அன்றர் எவ்வளவு ஞானமாக அதை பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலே மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதாவது எடுப்பதற்கு இறங்காத இருக்க கடவுள் உங்களுக்கு ஒரு நான் ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன் அது திரும்ப நான் சொல்கிறேன் ஏன் இறங்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலோனில் யுத்தம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் மகா பெரும் கோடீஸ்வரன் கோடி கோடியாக சொத்து வைக்கிறவங்க அவன் மனைவி நான்கு பிள்ளைகள் இவர் தன்னுடைய பெட்டியில் ரெண்டு பெரிய பெட்டி எடுத்திருக்காரு ரெண்டு பெரிய பெட்டியில் என்னென்னலாம் வைக்க முடியுமோ தூக்கி வச்சுக்கிட்டார் பையங்க சின்ன பெட்டி எடுத்துக்கிட்டாங்க வீட்டுக்காரமாக எதுவுமே கிடையாது அந்த அம்மா கொஞ்சம் வயசானம்மா இந்த பையங்களோட இந்த ஏற்கனவே போட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க அந்த போட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பையங்களும் அவங்க கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடி நடக்கிறாங்க இவரும் கொஞ்சம் வயசானவரா பெட்டியை வச்சுட்டு தப்போத்தக்க போத்தக்க நடந்துட்டு வராரா அங்கே அந்த போலீஸ் பீ பீப்புளை வந்து அவங்க ஷூட் பண்ணுறாங்க இந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்க அப்பா பெட்டியை விட்ருங்கப்பா உங்கள் உயிரிதாப்பா முக்கியம்னு சொல்லி அவர் உட்ராப்பில் ஏதோ விட்றாப்புல இல்லை பெட்டியை எல்லாம் போட்டில் ஏறிட்டாங்க அவனுங்க ஷூட் பண்ணி அவர் அந்த சூட் கேஸோடு அங்கே கிடக்கிறாரு இவங்க போட்டில் ஏறி தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அதை கண்ணால் பார்த்த மனைவி மென்டல் ஆகிட்டான் நான் எதுக்காக சொல்லேனா எல்லாம் எப்படி சொல்கிறாருனா வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதாவது எடுப்பதற்கு இறங்காத இருக்கணும் வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதுன்னு திருவிடணும் ஏன் வஸ்திரத்தை எடுக்காத அப்படின்னு சொல்கிறாருன்னா நீ ட்ரெஸ் எடுக்க போகிறதில் இந்த மாதிரி சொட்டு கொண்டு விடுவாங்க அந்நாள் கிளையில் கர்ப்பவதிகளுக்கு பால் கொடுக்குறவருக்கும் ஐயோ ஏங்க கர்ப்பவதிக்கு ஓட முடியாது வயசில் என்ன இருக்குது இவ்வளோ பிள்ளை இருக்குது இந்த பால் கொடுக்குற பிள்ளைகளுக்கு என்னென்னா ஓடிட்டே இருக்கும்போது அந்த பிள்ளை அழும் உட்காந்து பால் கொடுக்கணும் சரியாங்க எல்லாத்தையும் எவ்வளோ தெளிவாக சொல்கிறேங்க நீங்கள் ஓடி போவதற்கு மாரிக் காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பாதிப்பதை பெஞ்சிருக்கு அப்படின்னா மாரிக்கலம்னா அதை மழை பெஞ்சிகிட்டு இருக்கும் அன்றைக்கு எவ்வளோ ஞானமாக அதுக்காக நீ ஜோம் பண்ணுவாரு இதெல்லாம் நம்ம மேலாப்பில் வாசாததுக்கு அர்த்தம் புரியாது ஏனென்றால் உலகம் உண்டானது முதல் இதுவரையும் சம்பவிதாததும் இனிமேலும் சம்பவிதாக இருக்கும் மிகுந்த உபத்திரவத்தை அப்பொழுது உண்டார் இதுதான் மகா உபத்திரவ காற்று கொடுத்து ஆண்டவராக ஏசு கிறிஸ்து தெளிவாக என்ன செய்யிட்டாரு கொடுத்தார் உங்களால் என்ன செய்ய தான் முடியும் ஓடி போகத்தான் முடியும் சரி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் நம்ம வாசிக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு நல்லா பேக்ரவுண்டில் காமிச்சிட்டேன் ஏன்னா இது ரொம்ப அழமான அழமான சத்தியம் நல்லா விளக்கலைன்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் இப்போ தம்பி பார்த்தீங்கன்னா அழகாக கேட்டார் யார் பெரியவங்கன்னு சொல்லி அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு பார்த்தீங்களா உங்களுக்கும் சந்தேகம் வரும் ரைட் வாசிப்பம்மா பத்தா ஒன்பதாவது வாசன் தான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அவர் ஆயந்தா முத்திரையை உடைத்த பொழுது வேத வாசன நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்மாக்களை மாக்களை கீழே கண்டேன் இப்போ பழிபீடத்திற்கு கண்டேன்னா இதற்கு முன்னாடி அந்த பளிப்பிடத்தில் அந்த அது எப்படி இருந்ததுங்கிற ஒரு கடலை நான் காமிக்கிறது என்ன மாறுதல் நடக்குதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாவது அதிகாரம் வெளிப்படுத்துதல் நாலாவது அதிகாரம் ஐந்தாவது வருஷத்தில் சாரி ஆறாவது வருஷம் நான்கு ஆறு அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது சரிங்களா இந்த ப கண்ணாடி கடல் இதெல்லாமே தேவடைய சிங்காசனத்துக்கு முன்னால் உள்ள காரியம் ஆனால் அதே நேரத்தில் பதினஞ்சாவது அதிகாரம் ரெண்டாவது வருஷம் பாருங்க பதினஞ்சு ரெண்டு அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொருபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்திற்கும் லக்கம் உண்டாக்காமல் ஜெயம் கொண்டவர்களை இங்கே இவங்க என்ன செய்கிறாங்க அந்த கடல் கண்ணாடி கடல் அருகே நிற்கிறாங்க அப்போ அந்த கண்ணாடி கடல் என்னதான் மாறிடுச்சு அக்னி கடல் மாறிச்சு மாறிடுச்சு அக்கனிங்கிறது ரத்தம் சொன்னேன் உங்களுக்கு சரி இது இந்த பலிபீடங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா ஆலயத்தில் இருக்குங்க யாத்ராகமம் எடுத்துக்கொள்ளாமா யாத்ராகமம் நாற்பதாவது அதிகாரம் ஏழாவது சரம் யாத்ராகமம் நாற்பது ஏழு தொட்டியை ஆசரிப்பு கூடாதிற்கும் பலிபீடத்துக்கும் நடுவே வைத்து அப்போ பலிபீடங்கிறது எங்கே இருக்குன்னா தேவாலயத்தில் இருக்கும் அதே தேவாலயத்தில் இந்த பலிபீடம் இருக்குது ஆனால் அந்த பலிபிடத்தில் இந்த பலிபிடத்தில் நிழல் நிஜமான பலிபிடம் பரலோகத்துல இருக்கிறது அந்த இருந்து என்ன போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்துதல் ஐந்தாவது அதிகாரம் வெளிப்படுத்துதல் ஐந்தாவது அதிகாரம் சரி நாலு ஐந்து எட்டுங்க வெளிப்படத்தில் ஐந்து எட்டு அந்த புஸ்தகத்தையும் அவர் வாங்கின பொழுது இந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நாலு மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமணிகளையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய ஜபம் இப்போ இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு ஜபம் பண்ண போகிறாங்க அதை நம்ம அடுத்த வசனத்தில் பார்க்க போயிடும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபக்கத்தையும் நிறைந்த பொற்கலசத்தையும் இந்த பொற்கலசத்தில் அவங்க பண்ணுற ஜபம் எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாவது அதிகாரம் மூணாவது வசனம் வெளிப்படுத்துதல் எட்டு மூன்று ஏன்னா அடுத்த நம்ம பார்க்க போதும் அவங்க ஜபம் பண்ண போகிறாங்க தான் நான் அவங்களுக்கு அட்வான்ஸாக சொல்லிடுறேன் வேறு ஒரு தூதன் வந்து தூபக் காட்டும் போர்க்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான் அந்த பலிபீடத்திற்கு கீழே யார் இருக்கா ஆத்துமா இருக்கு அதே பலிபீடம் தான் நான் உங்களுக்கு யாத்திராமத்தில் காமிச்சது அது அழிஞ்சிருச்சு அது நிழல் இது நிஜம் நின்றான் அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த போர்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபகம் கொடுக்கப்பட்டது அந்தபடியே பரிசுத்தவான்கள் ஜெபங்களோடு செலுத்தப்படுங்கிற தூபர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் தேவனுக்கு முன்பாக எழுப்பிற்று அப்பொழுது தூதன் தூபகத்தை எழும்பு அந்த பலிபீடத்தை நெருப்பினாலே நிரப்பி எந்த பலிபீடம் எந்த பலிபீடத்துக்கு கீழே ஆத்துமாக்கல் இருக்கிறதோ கொலை செய்யப்பாட்டு ஆதுமாக்கல் இதெல்லாமே நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது இப்போ ரெண்டு காரணத்தை யோவான் சொல்லிக்கிறார் ரெண்டு காரணத்தை ஒரு காரணம் என்னென்னா வாசிப்போமா வேத வாசனத்தின் நிமித்தம் ஒன்போம் வேத வாசனத்தின் நிமித்தம் ஒன்று ரெண்டாவது தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் வேத வாசனம் அப்போ அந்த வேத வாசனத்தின் படி வாழும் பொழுது பாடுகள் வரும் அது அப்படியே அட்ஜஸ்ட் ஆகும்போது மாறிடும் இப்போ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாங்க பத்தாவது வருஷத்தில் ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு காட்டப்போம் எதுவரும் நியாயம் செய்யாமல் இருப்பில் என்று பலிங்க சாக்கிறது அதற்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷத்தில் வங்கி கொடுத்தது அன்றியமார்கள் தங்கள் தங்களை தங்களை போல கொலை செய்யப்படுகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரர்களுடைய தங்கள் சகோதரருடைய தொகை நிறைவேற மரம் தொகை நிறைவேறது தான் நம்ம பார்க்க போயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவர் வந்து நம்பரிங் சிஸ்டத்தை வச்சுருக்காருங்க நம்பரிங் சிஸ்டம் நம்பரிங் சிஸ்டம்னால் என்ன நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது ஒரு அழகான ஸ்டடி அதை நீங்கள் புரிஞ்சு கொடுக்கணும் எடுத்துக்கலாம் ஆதியாகமும் பதினஞ்சாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆதியாகமும் பதினைந்து பதினாறு ஆபிரஹாமுக்கு ஆண்டவர் சொல்லார் உனக்கு இதெல்லாம் கொடுப்பேன் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பதினஞ்சாவது அதிகாரம் பதினாறு வசனம் நான்காம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள் ஏனென்றால் எமோரியனுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகிறார்கள் அப்போ எமோரியன் அக்கிரமத்திற்கு ஆண்ட ஒரு லெவல் வச்சுருக்காரு அது என்னென்னு எனக்கு தெரியாது எமோரியன் நீ பாவம் செய்துட்டு எப்படி என்னையை ஓ என்னையை வச்சு நான் சொல்ல முடியும் என்னையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரம் வரை என்னை ஆட விட்டார் ஓடிக்கோ அப்போ இந்த ரெண்டாயிரங்கிறது எனக்கு ஒரு நம்பரை வச்சுட்டார் அதுக்கப்புறம் நான் மனதில் என்னை போட்டு தள்ளியிருப்பார் அதுபோல் எமோரியனுடைய அக்கரத்திற்கு ஒரு நம்பரிங் வச்சுருக்கார் அது வர வர அண்ட்ரன் சிலரு அனுமதிக்கிறார் அதுக்கப்புறம் விட மாட்டார் அடுத்த நம்பரை அவங்களுக்கு காட்டுறேன் நம்பரிங்ல நம்பரில் நம்பரிங் நம்பர் வர நம்பரிங் சரி அது நான் உங்களுக்கு காட்டுறேன் சகரியா மூணாவது அதிகாரத்துக்குள்ளே வரும் சகரியா மூன்று ஒன்பது போக்கம் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல் இந்த ஒரே கல்லின் மேலே ஏழு கண்கள் வைக்கப்பட்டிருக்கும் இதோ நான் அதனுடைய சித்திர வேலையை நிறைவேற்றி அப்போ ஆண்டவராகி யோசிக்கிற ரெண்டாவது வருகைக்கு புறஜாதியோடைய நம்பரிங் சிஸ்டம் இதோ ஒரு கையில் வச்சுக்கிட்டு ரெண்டே சேர்த்து என்னச்சு வாசி தான் உங்களுக்கு புரியும் ரோமர் பதினொன்று இருபத்தி ஐந்து ரோமர் பதினொன்று இருபத்தி ஐந்து மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்றி என்னாத படிக்க ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவேண்டும் இருக்கிறேன் அது என்னவென்றால் புரஜாதியாரர்களுடைய நிறைவு உண்டாகும் வரை இஸ்ரேலைய ஒரு பங்கு கடமை இருக்கும் நிறைவு ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா சித்திரை அதன் சித்திரை வேலை நிறைவேற்றி இப்போ ஆண்டவர் வந்து ஒரு பிக்சர் போட்டுட்ருக்கார் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மயில் படம்னு வச்சுக்கோங்க இப்போ நான் ரச்சிக்கப்படனே அந்த மயில் படத்துக்கு ஒரு கண்ணை போட்டார் தம்பி எபினேஷர் ரட்சிக்கப்பட்டோம்னா அதுக்கு ஒரு புருவத்தை போட்டுரும் இப்படி ஒவ்வொருத்துக்காக ஒவ்வொருத்தராக நம்மளாம் புற ஜாத்தியார் ரட்சிக்கப்படா ரட்சிக்கப்படா இருக்கார் எப்போ அந்த பிக்சர் நிறைவேறதோ அந்தவர் வந்துருப்பார் அப்போ எல்லாத்துக்கும் என்ன வச்சுருக்காரு ஒரு நம்பரிங் அந்த நம்பரிங்குள்ளே தான் அவர் என்ன செய்வார் வச்சிருப்பார் அந்த நம்பரை விட்டு அவர் என்ன செய்ய மாட்டார் வெளியே போக மாட்டார் நம்ம அந்த அடுத்து நம்ம நாளைக்கு அந்த ப்ரேயரை பார்க்க போகிறோம் அந்த ப்ரேயரை நான் என்னன்றதை உங்களுக்கு காமிச்சிடறேன் வெளிப்படுத்துறதுல ஆறாவது அதிகாரம் பத்தாவதுல மகா சப்தமிட்டு கூட்டார்கள் அது என்னன்றது நம்ம நாளைக்கு தியானிப்போம் ஜெபித்து முடிப்போம்மா மகா இறக்கமும் கிருமியமுள்ள பிதாவே ஐயா துதிக்கிருமையா நல்லவரையா இறக்கமுள்ளவரையா ஆசீர்வதிக்கிறையா பலிபிடத்துக்கு இருக்கிற ஆத்மாவை குறித்து இன்றைக்கி நாங்கள் ரெண்டாவதாக அதனுடைய ஸ்டடியை குறித்து தியானிக்க துயாவியானவர் எங்களுக்கு நன்மை பாராட்டினதுக்காக நன்றி ஆச்சா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாண்டவராகிய இயேசுடைய நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் அப்பா இயேசு நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே ஆ மேன்